வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். பிளெயின் குஸ்கா தான், எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் போடாமல் ஆனால் சூப்பரான டேஸ்டில் பண்ணலாம் வாங்க. இதோட முட்டை கிரேவி சூப்பரான காம்போ. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், முட்டை கிரேவியோட லிங்க்கு பார்த்துக்கங்க. ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி போகிறதுனால எல்லாம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு வந்து வதங்கிடும், சீக்கிரமாக காலையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி, தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, நாலஞ்சு பச்சை மிளகாய். காரத்துக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற மாட்டோம், தேங்காய் பால் தான் ஊற்றுவோம். ஸோ நம்ம வந்து 1:2 ரேஷியோவில் தேங்காய் பால், 2 கப் அரிசிக்கு 4 கப் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது வந்து காலையில் இந்த தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. மற்றபடி இந்த குஸ்காக்கு வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் அரைச்சி சேர்க்கறனால சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இது வந்து காலங்காத்தில் நம்மளுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டி கொடுக்கலாம், இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மொத்தம் 4 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 2 கப் அரிசிக்கு. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அரிசியை பேட் பண்ணிக்கலாம். இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. கரெக்டாக அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த டிஷ் பண்ணிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். கரெக்டாக 3 விசில் சாப்பாட்டு அரிசினா, நார்மல் சாப்பாட்டு அரிசினா ரெடி ஆகிடும். அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், வேலை ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை டிஷ். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை கிரேவியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.